Hi friends, welcome to Vanaja's Kitchen. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல்னால பால் பாயசம் ரெடி பண்ணுறோம். சேமியா பால் பாயசம். ஹாப்பி ஓணம் எல்லாருக்குமே. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நெய், முந்திரி பருப்பு, ஒரு 15 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன கப் வந்து சேமியாவும், அதே அளவு வந்துட்டு சர்க்கரையும் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு சேமியா ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணணும். அந்த எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ, 1 லிட்டர் மில்க், ஒரு 5 ஏலக்காய் வாசனைக்கு, இதெல்லாம் தாங்க தேவையான பொருட்கள். பொருள் வந்து கம்மி தான், ஆனால் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்குங்க. கண்டென்ஸ்ட் மில்க் இல்லாமல் நம்ம எப்படி வந்து இந்த பால் பாயசம் ரெடி பண்ணுறோம், அதுதான் இதோடய ட்ரிக் அண்ட் டெக்னிக்கே பாருங்கள். பால் வந்துட்டு 1 லிட்டர் பால் ஆட் பண்ணிட்டோம். அதில் 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறோம், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம ஒரு சுண்டை காச போகிறோம், ஒரு 1/2 ஹவர் கிட்ட ஆகும், முக்கால்வாசி காசும் அது. ஒருவேளை வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் கூட ஆகலாம். அந்த மெயின் டைமில் முந்திரியை வறுத்து ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பொன் வறுவலாக எடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த இது முந்திரியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லோரும் முந்திரி லைக் பண்ணி சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேமியாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பாம்பினோ வந்துட்டு ரோஸ்டட் சேமியா தான் வாங்கியிருக்கேன். ஆனாலும் நம்ம இன்னொரு வாட்டி ரோஸ்ட் பண்ணும்போது அதோடய கலர் வந்து ஒரு நல்ல கோல்டன் கலர் கிடைக்கும். அப்போ நீங்கள் பாயசத்தில் போடும்போது நீங்கள் வந்து அந்த கலர் கிடைக்குங்க, உங்களுக்கு சாப்பிடும்போது தெரியும். இது நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து அந்த கப்பு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் குழம்பு கரண்டி வந்து யூஸ் பண்ணுவீங்களே, பெரிய கரண்டி இல்லை குழம்பு, அந்த கரண்டியில் அதே அளவுக்கு சேமியா, அதேமாரி அதே அளவுக்கு சர்க்கரை, அதாங்க மெஷர்மெண்ட்டு. சர்க்கரை வந்து இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. வந்துட்டு உங்களுக்கு கூட வேணால் கூட போட்டுக்கலாம், குறைச்சலாக வேணால் குறைச்சலாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு சேமியா. இந்த மீன் டைமில் பால் எப்படி முக்கால்வாசி வந்து இதுவாகிருக்கும் பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு. பால் எடெல்லாம் நான் எல்லாத்தையும் திரட்டி எல்லாத்தையும் அந்த பால்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த முக்கால்வாசி இதுவாகும் போது பால் நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். பால் மட்டும்தான் இதுவாக இருக்குது. அந்த டைமில் நம்ம வந்து அந்த ரோஸ்டடு வந்து வறுத்த சேமியாவை நல்லா வந்துட்டு இது ஆட் பண்ணுங்கள். அந்த ஆட் பண்ணும் போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 to 2 மினிட்ஸ்க்குள்ளேயே அது வெந்துடும். அது வெந்த உடனே ஒரு 5 ஏலக்காய் தட்டி க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொத கொதன்னு கொதிக்கிறது பார்த்திங்களா, அந்த ஒரு 2 மினிட்ஸ் தான். இதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த சர்க்கரையே நீங்கள் ஆட் பண்ணணும். ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு சர்க்கரை வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். இது நீங்கள் சாப்பிடும்போது நீங்களே நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிடும்போது தான் தெரியும், வித்தவுட் கண்டென்ஸ் மில்க் இவ்வளோ வந்து திக்னஸ் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா. நீங்கள் வந்துட்டு செஞ்சு பார்த்து தான் சொன்னோம். ஆனால் இந்த பால் மட்டும் மறக்காமல் அந்த ஒரு லிட்டர் பால் வந்துட்டு 1000 ml, அது 750 ml ஆக்கும் போது தான் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சேமியா வந்துடுச்சு, சர்க்கரை ஆட் பண்ணுறோம். அந்த 1 கப் சர்க்கரை உங்களுக்கு பிடிக்கலைன்னா 1/4 கப் சர்க்கரை கூட போட்டுக்கலாம். உங்கள் கூட குறைச்சல் அது உங்களோட இஷ்டம். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு எப்படி பிடிக்குதுன்னு பார்த்துட்டு இந்த அளவு வந்து சேமியா, இந்த அளவுக்கு சர்க்கரை, இந்த அளவுக்கு பால் நீங்கள் கரெக்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா, இதில் கம்மியாக வேணாலும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அதில் 1/2 1/2 எடுத்து இது பண்ணி பார்க்கலாம். இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து கேரமலைஸ் ஆகிட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த சர்க்கரை, அந்த சேமியா, அந்த பாலோடு பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ். இந்த டைமில் வந்துட்டு முந்திரி வந்து ஆட் பண்ணுறோம். ரோஸ்டட் முந்திரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சூப் பவுலில் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாயசம் பவுலில். இந்த ஓணம் ஸ்பெஷல்னு இல்லைங்க, எந்த விசேஷத்துக்குமே வந்துட்டு பால் பாயசம்னா ரொம்ப எல்லாருக்கும் இஷ்டம். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் இதில் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு பிடிக்கலை, ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் இருக்குன்னு அப்படி இருந்துச்சுனாலும் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பால் பாயசம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும், வித்தவுட் வந்துட்டு கண்டென்ஸ் மில்க் கூட நல்லா பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வனஜாஸ் கிச்சன்.